ஹாய் கைஸ், எஸ் அகாடமி காவலர் மற்றும் இராணுவ பயிற்சி மையம். எனக்கு கேர்ள்ஸ் வந்து ஈஸியாக டபுள் ஸ்டார் 8 மார்க் எடுக்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா, அந்த ஒரு ஈவெண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி த்ரோ பால். ஓகேங்களா, இந்த பாலை கரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கோல் பண்ணோம் அப்படின்னா 8 மார்க் நம்ம கிடைக்கும். இருக்கிற மூணு ஈவெண்ட்டு ஓகேங்களா, 100 or 200, லாங் ஜம்ப் அல் ஹை ஜம்ப், இல்லை த்ரோ பால். இப்போது ஷார்ட் புட், த்ரோ பால் இல்லை ஷார்ட் புட். ஏன்னா ஷார்ட் புட்டுக்கும் கொஞ்சம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருக்கும், ஆனால் த்ரோ பால்லாம் ஈஸியாக. ஓகேங்களா, ஒரு லேடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம TNUSRB-ல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிசிக்கலில் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஈவெண்ட்டு த்ரோ பால் மட்டும்தான். ஏன்னா லாங் ஜம்ப்பும் கஷ்டம்தான், ப்ளஸ் வந்து ரன்னிங் 200 100 கஷ்டம்தான். ஆனால் ஈஸியாக, ஸோ சில டெக்னிக் மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக 8 மார்க் டபுள் ஸ்டார் ஈஸியாக வாங்கலாம். ஓகேங்களா, அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா, இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடாது. சப்போஸ் இப்படி போனாலும் போகலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாலை நீ இப்படி போட்டுட்டு திருப்பி மினிட்டு வைக்க போனாலும் ஃபவுல் தான். ஓகேங்களா, பாலை பாருங்க, நல்லா பாலை போட்டுட்டு ஓகேங்களா ஓங்கி போட்டுட்டு நீங்கள் பின்னாடி தான் வரணும். ஓகேங்களா, மின் நோக்கி போகக்கூடாது. எது 4 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் முன்னாடி சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் இது இங்கே இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் உணர்ந்து அப்படின்னா 4 மார்க். ஓகேங்களா, 4 மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இது வந்து டபுள் ஸ்டார் சிங்கிள் ஸ்டார், இது வந்து டபுள் ஸ்டார். ஓகேங்களா, இதில் 8 மார்க் கிடைக்கும். ஓகேங்களா, 8 மார்க் கிடைக்கும். இதுக்கப்புறம் எங்கே விழுந்தாலும் 8 மார்க் தான். சப்போஸ் இங்கே விழுந்து சார் அப்படின்னா கூட என்ன மார்க்கு, 4 மார்க் தான். ஓகேங்களா, அதுவே இங்கே விழுந்தா 8 மார்க். ஓகேவா, பாப்பமா ட்ரையல் பாப்பமா, சரி வாங்க. ஹாய் கைஸ், இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாலை பிடிக்கிற விதம் ஒன்று இருக்குது, புரியுதுங்களா. பாலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படிலாம் போட முடியாது. ஓகேங்களா, கரெக்டாக நம்முடைய ரெண்டு விரல் ஓகேங்களா பிடிச்சி கரெக்டாக லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு நல்லா பெண்டாகி தூக்கி விட்டு அடித்தோம் அப்படின்னா ஃப்ரீயாக அடிக்கணும், புரியுது இல்லைங்களா. இப்போ ஒருத்தர் நம்ம அடிக்கிறனா கூட டைட்டாக இருந்தால் அடிபடாது, ஃப்ரீயாக விடணும். ஓகேங்களா, பாடியை வந்து நம்முடைய ஷோல்டர் வந்து ஃப்ரீயாக இருக்கணும். ஃப்ரீயாக இருந்து ரெண்டு விரலை கரெக்டாக மடக்கி மூச்சு நல்லா இழுத்து ஓகேங்களா, கையை பாருங்கள், கை கரெக்டாக வச்சு விட்டு அடித்தோம் அப்படின்னா அட்ட முடிக்கணும், கரெக்டாக போயிட்டு வரும். ஓகே, ரைட், கட் பண்ணிக்கிறேன். ஓகே.